ஜமீன்தார் பரம்பரையில மிஞ்சினது இந்த அண்டா ஒண்ணுதான் பாவம் நான் வாங்குற சம்பளம் இந்த ஒரு அண்டாவை தேய்க்கிறதுக்கே சரியா போகுது ஏயா ரெங்கோனு எள்ளுதான் என்னைக்கு காயுது எலி புளிக்கையும் ஏயா கூட சேர்ந்து காயணும் சமையல் வேலை தான் முடிஞ்சு போச்சு இல்ல செத்த நேரம் செவனேன்னு தலையை கீழே சாய்க்க வேண்டியதானே தம்பி இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா குளமோ பள்ளிக்கூடமோ என்னால கட்ட முடியுமா முடிஞ்சதை செய்யறேன் அப்படி பழகிட்டேன் தம்பி செடிங்களை தொட்டியில வளர்க்குறேன் அது வளர்ந்த அப்புறம் வெளியே எங்காச்சும் கொண்டு போய் நடுறேன் தினத்துக்கு ரெண்டுன்னு ஒரு கணக்கு இல்லைனா தூக்கமே வராது எனக்கு தம்பி இந்த உலகத்துக்கு நாம புள்ள குட்டிங்களை தான் விட்டுட்டு போகணும்னு இல்ல சொல்ல போனா நான் வளத்த மரங்க தான் எனக்கு புள்ள குட்டிங்க தலையில செம்மட்டியால் அடிச்ச மாதிரி உதவி செய்யணும்னு உனக்கு தோணலையா ராசா கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு கையில ஒரு கையு உனக்கு இன்னொரு கையு அடுத்தவனுக்கு உதவி செய்யறதுக்காக எனக்கு பழக்கம் இல்ல நீங்க லேட் பண்ணாம சீக்கிரமா வண்டியில ஏத்தி ஆஸ்பத்திரி கொண்டு
உன்னுக்கும் கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, காப்பாத்துவார். நீங்க தான் ஐயா கடவுள் மாதிரி இருந்து காப்பாத்தணும் ஐயா. கொஞ்சம் வண்டியில ஏத்திட்டு போங்க ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா 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 புள்ளகுட்டி கார பையன் மூர்த்தி உள்ள உட்காரு. இல்ல கதவு மூடு மூடுறா. டிரைவர் ம் வருஷம் வாழ்ந்திருக்க வேண்டியவன் 30 நிமிஷம் தாமதத்தினால அநியாயமா செத்து போயிட்டாங்க. ஐயோ என்ன விட்டு போயிட்டீங்களே. எங்க ராத்திரி பூரா பிள்ளை வேலை காணும்? சமூக சேவையா இல்ல அந்த பொண்ணோட ராத்திரி பூரா செல்லாபமா? ஒருவேளை அதுவேதான் சமூக சேவையோ? உங்களுக்கு எல்லாம் பேர் இருக்கிற அளவுக்கு பெரிய மனுஷத்தன்மை இல்ல உங்களுக்கு, மதிப்பு இருக்கிற அளவுக்கு மனிதாபிமானம் இல்ல உங்களுக்கு. நீங்க ஒரு போலி. எலக்ட்ரிக் கம்பத்துல இருந்து கீழே விழுந்துட்டான ஒரு தொழிலாளி, அவ ஆஸ்பத்திரியில செத்து போயிட்டான் அதை தெரிஞ்சுக்குங்க. அப்படியா? சரி, அவன் செத்தான்னா அது அவன் தலையெழுத்து, அவன் கர்ம பலன். அதுக்கு நாம என்னடா செய்ய முடியும்? அவன் தலைவிதி நம்ம கையில இருந்துச்சுப்பா. நாம நினைச்சிருந்தா அவனை காப்பாத்திருக்க முடியும், ஆனா செய்யலையே. ஆண்டவன் காப்பாத்து வரணும் ஆசீர்வாதம் பண்ணி அவனை நடு ரோட்ல விட்டுட்டு நாம பாட்டு போயிட்டோம். கடைசியில எந்த கடவுளும் அவனை காப்பாத்தல. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அவன் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருந்தோம்னு வச்சுங்க, அவன் பொழைச்சிருந்திருப்பான். அப்படி அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து வந்தா அவன் கடவுளா இருந்திருப்பான். நியாயம் பேசுனா உடனே வாய அடைச்சிருவீங்களே. அண்ணன் மாதிரி எல்லாருமே உங்க முன்னாடி ஊமையாவே இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. என்னால முடியாது, எனக்கு வாய் இருக்கு, நான் நியாயம் அநியாயம் பேசுவேன். தப்புன்னா கூட மேல நின்னுகிட்டு தப்புன்னு கத்துவேன். நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காடா ராஸ்கல்? அவன் சாவுக்கு நான் தான் காரணங்கிறியா? இல்ல, நானும் தான் விலகரி மார்த்தாண்ட பிள்ளைய எதிர்த்து பேச திராணி இல்லாம நானும் தானே கார்ல கம்மன்னு உட்கார்ந்து இருந்தேன். சொல்ல போனா நாம ரெண்டு பேரும் தான் அவனை கொன்னுட்டோம். அப்பா புள்ள ரெண்டு பேருமே கொலகார பாவிங்க. உண்மையை சொல்லு, எங்க இருந்து எடுத்த அரிசிய சொல்லு. நான் கடையில இருந்து திருள்ள ஃபேக்டரியில இருந்து சம்பளம் வாங்கி வரும்போது அப்பம் புடிங்கினோம். வீட்டுல அடுப்பெறிய வேணாமா? அதுக்காக என்னடா செஞ்ச? சொன்ன அடிக்க மாட்டீங்களம்மா.
புருஷனை தீயில இருந்து காப்பாத்தினீங்களே, நாங்க எல்லாருமே அந்த தீயிலேயே போய் தொலைஞ்சிருக்கலாம் ஐயா. எனக்கு வர அப்ப இப்படி எல்லாம் செய்யறியா? உனக்கு படிச்சு பெரிய ஆளாகணும்னு ஆசையே இல்லையா? இருக்கியா படிக்கணும்னு இருக்கியா? அம்மா போட்டு அடிக்கிறாங்க, நீ கேள்வி கேக்குறியா? தீவட்டி தடியார் ராஸ்கோல் கம்மிநாட்டி, எங்க அப்பனை கேக்கிறதுக்கு யாரும் இல்லையா? இந்த வயசுல என்னடா இந்த கெட்ட பழக்கம்? உங்க அம்மா அப்பா யாரும் கேக்குறது இல்லையா? கையடியா, நான் சமாளிச்சு துட்டு டீ பட்டி கம்பர்ல என்ன கேக்குறது? நீங்க எல்லாம் ஒழுங்கா படிச்சா இப்படி டீ பட்டி கம்பெனில வேலை பார்க்காம பெருசா வரலாம் தெரியல? டாக்டரா வரலாம், என்ஜினியரா வரலாம், ஏன் உங்கள ஒருத்த மந்திரியா கூட வரலாம்ல. என்னால முடியுமாயா? ஏயா, இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குது? ஒரு போன் பண்ணனும். இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லங்க. அத மூடி ரொம்ப நாளாச்சு. ஏயா, இந்த ஊர்ல குத்தமே நடக்கிறது இல்லங்க. குத்தமே நடக்காத ஊரா? என்னயா பிளடி ஊர் இது? இந்த ஊர்ல பெரிய மனுஷன் எவனா இருக்கானா? இது பெரிய மனுஷனா எங்க சின்னவர தாங்க. இந்த ஊர் எல்லைக்குள்ள யாரும் குடிக்க கூடாது, அது எங்க ஊர் கட்டுப்பாடு. குடிக்கணும்னா பஞ்சாயத்து எல்லையை தாண்டி போய் குடிங்க. ஏயா, இது என்ன நினைச்சிருக்கிற நீ? சீமச்சாராயம் விசுக்கி குடிக்கிற தண்ணியா? ஆமா, குடிக்கிற தண்ணி. பாட்டில் மட்டும் சாராய பாட்டில் இப்ப குடிங்க. இங்க வெறும் தண்ணி குடி கூட பர்மிஷன் வாங்கணுமா? யோ குப்பி ஐயா கே போற போறியா? யாரு? நீதான். யோ நீ ஐயா போறீங்க? அவரே தான் போறணும். போறியா? யோ அவர் யாருன்னு தெரியுமா? இவர் யாரா இருந்தா எனக்கு என்னையா? எங்க சின்னவரோட பெரிய வேலை அவரு. என்ன அறிவு கிட்ட நம்ம பேசுறாரு? அறிவு கிட்டன்ற முண்டாசி தம்பி, இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க போட்ட குப்பி நீங்களே போறணும். இவ்வளவுதானே? இது எங்க போடணும்? குப்பி தெரியுது பாருங்க, போடுங்க. இங்க இருக்க மாடெல்லாம் போடுற சாணிய தானே எடுத்து குப்பையில போடுதா? தப்பா எடுத்துக்காதீங்க, இது எங்க ஊர் கட்டுப்பாடுங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு கட்டுப்பாடோட பிளடி ஒரு கிராமம் இருக்கா? எல்லாம் எங்க சின்னவர் ஏற்பாடுங்க. பிளடி மூச்சுக்கு 300 தடவை சின்னவர் சின்னவருங்கிறிய, அவர் யாருயா? சின்னவரே, இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இவர் தாங்க எங்க சின்னவர். சின்னவர் சின்னவர்னு பிளடி பெருசா சொன்னீங்க, ரொம்ப சின்னவரா இருக்காரு. சின்னவரே வணக்கம். வணக்கங்க. நான் வந்து விகேஆர்னு பிரபலம் பார்லிமெண்ட் மெம்பர். அதுல ஒரு சிக்கல் பாருங்க, என்னை பத்தி எவனுக்குமே தெரியாது. ஏன்னா எப்பவும் பார்லிமெண்ட்ல நான் பேசுறதே இல்ல, அதனால பிரடி பத்திரிகையில வர்றதே இல்ல. பார்லிமெண்ட்ல நான் ஏன் பேசுறது இல்லைன்னா, எனக்கு அடிக்கடி பிரடி பிரடி பிரடிங்கிறது வரும். இந்த பிரடிங்கிற வார்த்தை அன்பார்லிமெண்ட். இருந்தாலும் இந்த டெல்லி எம்பி எல்லாம் என்ன பார்த்தா ஓடுவானுங்க. பிரடி பிரடின்னு கூப்பிட்டா எவன் நிப்பான்? வணக்கம். வணக்கம். இந்த வணக்கம் உங்களுக்கு இல்லங்க, எங்க சின்னவருக்கு. சரியா? ஏன்டம்பி இவ்வளவு சின்ன வயசுல இந்த கிராமத்துல இப்படி இந்த கட்டுப்பாடை எப்படி வளர்த்தீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வணக்கம். இந்த வணக்கமும் உங்களுக்கு இல்லங்க, எங்க சின்னவருக்கு. யோ, யாரு கும்பிட்டாலும் எனக்கு இல்ல எனக்கு இல்லன்றிய? நான் ஒரு எம்பியா, எவனையாவது கும்பிட சொல்லியா? வணக்கங்க. போதியா? ஏன்டம்பி இந்த ஊர்ல திருட்டு கிடையாதான், போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதான், குடிக்கப்படாதான், இவ்வளவு பெரிய புரட்சியை எப்படி பிளடி உண்டு பண்ணீங்க? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என் வீடு என் நலன்னு இல்லாம நம்ம ஊரு நம்ம நாடுங்கிற எண்ணத்தை இந்த கிராமத்து ஜனங்களுக்கு உண்டாக்கினேன். வணக்கம். அங்க இருக்க அதனால ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாச்சு. எதை செஞ்சாலும் ஒரு சுய கட்டுப்பாட்டோட செய்யுங்கன்னு சொன்னேன், அதுபடி செஞ்சாங்க. உழைப்போட உயர்வு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு.
உதவியும் இப்படி ஒரு மறுமலர்ச்சிய சைலண்டா பண்ணிட்டு சைலண்டா இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஊரு, இப்படி ஒரு ஆளு இது வரைக்கும் பிளடி எனக்கு தெரியாம போச்சே. ராமராஜ்யத்தில உண்டு பண்ணிருக்க பிளடி, உன் கதை பெரிய ராமாயணம் போல இருக்க. மிச்சத்தையும் சொல்லு, பாலிவுட்ல சொல்லணும். இது ராமாயணம் இல்லைங்க, கிராமாயணம்.